ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னா, சின்ன ஒரு வீட்லேயே ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்டு. பார்த்தீங்கன்னா, தூங்கிட்டு இருந்தேன், பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் எடுத்தேன். நேற்று உட்காந்து உட்காந்துட்டே இருந்தேன் பாருங்க, அப்படின்னா தெரியல, அப்படியே மண்டி அப்படியே சொல்லிட்டு அடிச்சுட்டு அப்படியே கட்டிலிருந்து அப்படியே கீழே விழுந்துட்டேன். விழுந்துட்டு ஏன்மே நம்மளுக்கு வந்து பின்னாடி சைடு வந்து எலும்பு கிராக் ஆகுதுன்னு இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து கண்டுபிடிச்சாங்க ஆர்த்தோமெட் ஹாஸ்பிட்டலில். அதுக்கு மேலே பட்டு இன்னும் கொஞ்சம் போன் வந்து கிராக் ஆகிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோன்னா ஒன்றும் அட்மிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. நீங்கள் இன்னொருத்தான் சொன்னாங்க, இனிமேல் உங்கள் உடம்புல வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாது, எவ்வளோ கத்தி தான் வைப்பீங்க, எவ்வளோ ஆப்ரேஷன் தான் பண்ணுங்க, உடம்பு தாளாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. புத்தூர்கட்டு தான் கட்டலான்னு இருக்கேன். உங்களுக்கு யாருனா தெரிஞ்ச இடம் எங்கே புத்தூர்கட்டு நல்லா கட்டுறாங்க? ஆனால் எனக்கு தெரிஞ்சு புத்தூர்கட்டுனா புத்தூர் தான் எனக்கு தெரியும், இங்கே லோக்கல் எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு இருக்கிற அடிப்பட்டுக்கு வந்து நான் நார்மலாக இருந்து வடபழனி போனேன். வடபழனி போனதுக்கு வந்து நீ ஃபிசியோதெரபி பண்ணால் சரியாயிடும்னு தான் சொன்னாங்க, அப்போ கை வைக்கல. இப்போ எனக்கு எலும்பு உடஞ்சிருக்கு, அதனால் இப்போ நான் எங்கே போகிறது? என்னால் எழுந்ததுக்கப்புறம் நிற்க முடியல, யார்கிட்ட சொல்கிறதுன்னு ரொம்ப புரியல. ஒய்ஃபும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, காசு கிடையாது. அந்த இன்சூரன்ஸும் வந்து ஒன்றும் சரியாக ஒன்றும் வக்கீல் வந்து ஊன் கொடுக்கல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னோட மனசை கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு உங்களை தான் தெரியும், வேறு யாருமே உங்களுக்கு தெரியாது. என்னோடய கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே, மற்றபடி ஒன்றும் கீழே எலும்பு உடஞ்சிச்சு, உங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலில் என்ன நல்ல டாக்டர் இருந்தால் எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். எனக்கு அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த டாக்டரை போய் பாருங்க, இங்கே லோக்கல் வச்சு சென்னையில் எங்கே இருந்தாலும் சரி போய் பார்க்கலாம். ஏன்னா நம்ம மறுபடியும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி உடம்புல நம்ம விட மெயின் வந்து பணம் கிடையாது. அதேமாதிரி நம்ம பணம் இருந்து நம்ம உடம்புலேருந்து நம்ம கை வச்சுன்னா என் கூட தாங்கக்கூடிய சக்தி என் உடம்புல கிடையாது. ஏன்னா நான் நிறைய ஆப்ரேஷன் பண்ணிவிட்டேன். இப்போ எனக்கு இடுப்பு எலும்பு இந்த இடத்துல நான் காமிக்கிறேன். இந்த சைடே எனக்கு ஃபுல்லாகவே தேனுது, அந்த மாதிரி தோணுது. எனக்கு ஃபுல்லாகவே வலிக்குது, எனக்கு ஜிபி 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 ஜிபின்னு வலிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு ஒரு கமெண்ட், ஒரு ஃபோன் நம்பர் மட்டும் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, பாய்.